Hi, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம bread omelet எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரெண்டு முட்டையை இப்படி உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா இப்படி நம்ம நல்லா mix பண்ணி sugar நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் ப்ரெட்டை நல்லா முக்கி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வைக்கலாம். இப்போ இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம அதே மாதிரி முக்கி எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். வெரி சிம்பிள் ரெசிபி இது. இதை சுற்றி நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்போ ஸ்வீட்டில் செஞ்சோம். இப்போ நம்ம காரத்தில் செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டையில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அதே கல்லில் நம்ம மறுபடியும் நெய் ஆட் பண்ணி அதே மாதிரியே நம்ம ப்ரெட்டை நல்லா முக்கி எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். இப்போ நம்ம பரட்டி போட்டுடலாம். இப்போ காரமான ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.